முயற்சி நிறையா இருக்கு. பகவான் தான் முயற்சி பண்ண வச்சார், நிறைய பண்ண வச்சார். இப்பயுமே பகவான் தான் நிறைய அவளை மெடல் வாங்க வைக்கிறார். அபாகஸ் படிக்கிறா, ஹிந்தி படிக்கிறா. அவளால எல்லாம் எது முடியாதுங்கிறதெல்லாம் பகவான் நடத்தி காமிக்கிறார். இப்போ வரைக்கும் அவளை அவளுக்கு வந்து இப்போ கூட ஒரு மெடல் வாங்கிட்டு வந்திருக்கா, ஸ்போர்ட்ஸ்ல வாங்கிட்டு வந்திருக்கா. எனக்கு அதை நினைச்சா ரொம்ப இதாக தான் இருக்கு. இப்படி பாப்பா வந்து பண்ணுவான்னு நான் நினைக்கல, பட் நல்லா பண்ணியிருக்கா. பகவான் அதை அருளால ரொம்ப நல்லா பண்றா. ஹிந்தி படிச்சிருக்காங்கன்னா வேற மொழி, அந்த மொழி அவளால அக்செப்ட் பண்ணி படிக்க முடியுது. படிச்சு மூணு பரீட்சை எழுதிட்டா, இப்ப நாலாவது பரீட்சை எழுத போறா. எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஆனா அந்த அளவுக்கு சொல்லித்தர தெரியாது. அவளுடைய முயற்சி பகவானோட அருள் தான். இப்ப முதல்ல யோகிராம் மட்டும்தான் சொல்லுவா, யோகிராம் யோகிராம் சொல்லிட்டு தான் படுப்பா, யோகிராம் சொல்லிட்டு தான் ஸ்கூலுக்கு போவா. இப்பயும் யோகிராம் சுகுமார் ஃபுல்லா சொல்றா. எனக்கு அதுவே ரொம்ப அதிசயமும் ஆச்சரியமாவும் இருக்கு. ஆனா பகவான் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கண்டிப்பா செல் கொண்டு அவளை கொண்டு சொல்றது இப்போ இன்னொரு பொண்ணு இருக்கா மனிஷா, அவ நல்லா படிப்பா. அவளுமே யோகிதா சுகுமாரதான் நல்லா இன்னைக்கு வரைக்கும் மெடல் வாங்குவா, எல்லாம் செய்யறா, அவ நல்லா பண்ணுவா. இன்னும் சொல்லுவா, ஸ்கூல் போகும்போது சொல்லிட்டே தான் போவோம், நாங்கள் வண்டியில் போகும்போது எங்களை பாதுகாப்பாக கொண்டு போகணும், நாங்கள் பாதுகாப்பாக வரணும். எங்கள் வீட்லேயும் எல்லா இடத்துலையும் நாங்கள் சாப்பாடு சமைக்கும் போது எல்லாம் இடமையும் யோகிராம் சுத்தமாக சொல்லாமல் இருக்க மாட்டேன். நான் தினமும் எழுதுவோம், தினமும் சொல்லுவோம், தினமும் யோகிராம் சுத்தமாக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறதே அவரால் தான். எனக்கு அப்படி தான் எனக்கு தோணுது. அதனால் யோகிராம் சுத்தமார், யோகிராம் சுத்தமார், யோகிராம் சுத்தமார், ஜெய குரு ராயா. என் பேர் மனிஷா. எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு அருமையும் நடந்துச்சு, அதான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு செடி வளர்த்துட்டு இருந்தோம், நம்ம டெய்லி தண்ணி ஊற்றும் போது நாங்க நாமும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுவும் அப்புறம் அங்கேயும் வந்து எங்க வீட்டுல கெட்டிட வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த செடி வந்து இந்த மண்ணு அந்த நிறைய அந்த செங்கல்கள் வந்து அந்த மாதிரி செங்கல் அது மாதிரி வச்சுட்டாங்க, சுத்திய வச்சனால அந்த செடியால் வளரவே முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்டா அந்த செடி வளரவே முடியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த செங்கல் எல்லாம் எடுத்த பிறகு அந்த செடி வந்து அழகாக வளர்ந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பகவானே நன்றி, நல்லா வளர்ந்துருச்சுன்னுட்டு நாங்கள் பகவானுக்கு நன்றி சொன்னோம். யோகிராம் சொல்லுமா, யோகிராம் சொல்ல பேர் மகிஷா. என் Thank you.